வேர்ல்டு கப்போட மேட்ச் நம்பர் 8 இலங்கைக்கும் அயர்லாந்துக்கும் இந்த மேட்ச் நடக்க போகுது. கரெக்டாக சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மணிக்கு, மேட்ச் ஸ்டார்ட் டைம் 7:30. வேர்ல்டு கப்போட இன்றைக்கி 8th மேட்ச் நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, இலங்கைக்கும் அயர்லாந்துக்கும் இந்த மேட்ச் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 கிராண்ட் லீக் டீம் நம்ம வந்து பார்க்கலாம். டீம் ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக லகிரு குமாரா, இவரை தான் நம்ம இன்றைக்கி எல்லா டீம்லேயும் நம்ம வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். வைஸ் கேப்டனுக்கான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நான் கடைசியில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏகப்பட்ட வார்ம் அப் மேட்ச் இருக்குது. வார்ம் அப் மேட்ச்சில் யார் இறங்குவா யார் வந்து இறங்க மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட எல்லா பிளேயருமே ப்ளே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 30 பிளேயர்ஸ், ரெண்டு டீம்லேயும் சேர்த்து 30 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வார்ம் அப் மேட்ச் நான் முக்கியமாக உங்களுக்கு டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வேர்ல்டு கப்போட மேட்ச் பார்க்கலாம். டீம் 1ல பெரேரா, ஸ்ட்ரில்லிங், ஹெக்டர், அவிஸ்கா ஃபெர்னாண்டோ, ஷானகா, ஹசரங்கா, சிமிசிங், கேம்பர், சமீரா கேப்டன், மார்க் அடையார், லகிருகுமாரா வைஸ் கேப்டன். டீம் 1-6 நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மட்டும் நம்ம ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படின்னா டீம் 1ல வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் நம்ம லகிருகுமார்கிட்ட கொடுத்துருக்கோம், கேப்டன் சமீரா. ஓகேவா, டீம் 1 க்ளோன் பண்ணி கேப்டன் மார்க் அடையார், மறுபடியும் டீம் 2 க்ளோன் பண்ணி கேப்டன் ஷானகா, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டீம் 3 க்ளோன் பண்ணி ஹசரங்கா, மறுபடியும் ஒரு க்ளோன் பண்ணுங்கள் சிமிசிங் கேப்டன் கொடுங்க, மறுபடியும் ஒரு க்ளோன் பண்ணுங்கள் கேம்பர் கேப்டன் போடுங்க. ஸோ உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 டீம் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 6 டீம் உங்களுக்கு சேஃபான ஒரு 6 டீமாக இருக்கும். இப்போ நம்ம ரிஸ்கி டீம் நம்ம பார்க்கலாம். டீம் 7ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷானகாவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தீக்ஷனாவை நம்ம வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 8ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென் ஒயிட் நம்ம வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருப்போம். தீக்ஷனாவை ரிமூவ் பண்ணிவிட்டு பென் ஒயிட்டை உள்ளே கொண்டு வந்து கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். டீம் 9ல நம்ம வந்து ஒயிட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சி கருணாரத்னே உள்ளே கொண்டு வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 10ல நம்ம வந்து லிட்டில் நம்ம கருணாரத்னே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டீம் 10ல லிட்டில் நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 11ல சண்டிமல் நம்ம கேப்டன் கொடுத்துருக்கோம். டீம் 12ல சண்டிமலை தூக்கிட்டு டிலானி நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 13ல டிலானியை தூக்கிட்டு பி நிசங்கா கேப்டன் கொடுத்துருக்கோம். டீம் 14ல நிசங்காவை தூக்கிட்டு கெவின் ஒப்ராயின் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 15ல ஒப்ராயினை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ராஜபக்ஷாவை நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். சரி ஓகே, நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே வைஸ் கேப்டன் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் எல்லா டீம்லேயும் ஹசரங்கா நீங்கள் வந்து கொடுக்கலாம், அல்லது ஸ்ட்ரில்லிங் எல்லா டீம்லேயும் நீங்கள் வைஸ் கேப்டன் நீங்கள் கொடுக்கலாம், அல்லது கேம்பர் எல்லா டீம்லேயும் நீங்கள் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் சொல்லி கேட்டிங்கன்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டா கூட நீங்கள் விசி வந்து கொடுக்கலாம். ஸோ ஏகப்பட்ட அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 4-5 அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னோட எல்லா டீம்லேயுமே வைஸ் கேப்டன் கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுத்திருக்கேன். லகிருகுமாரா தான் என்னோடய வைஸ் கேப்டன் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. சரியா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வார்ம் அப் மேட்ச் உங்களுக்கு டெலிகிராமில் நான் கொடுத்துறேன். சரியா, மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ் பாலா.